அதிர்ஷ்டம் தான்டா, கிடைச்சிருச்சு. இனிமே நாம லட்சாதிபதி. ஹலோ, எங்கடா இருக்க? என்னது, எங்க இருக்கேனா? காலையில இருந்து கையில புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். துட்ட, இன்னும் 1 hourல உன் கையில கொண்டாந்து வைக்கிறேன். நீ பண்ற கூத்துல என்கிட்ட வேலை செய்யறவன் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான்டா. டேய், நீயாவது கொஞ்சம் மரியாதை குடுறா. நான் எப்படியா உன்ன மதிப்பேன்? 10,000 ரூபா பணத்துக்காக 10 வாட்டி ஓ வீட்டுக்கு ஏ வீட்டுக்கு என்ன லோ லோ லோன்னு அலைய விட்டியல்ல. இப்போ உனக்கு பணம் வேணும்னா என்ன மதிச்சு 1 வாட்டியாவது நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். 1 வாட்டியா? இதுவரை 22 வாட்டி உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்டா. இப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது 23வது வாட்டிடா. என்னது, என் வீட்டுக்கு வந்திருக்கியா? அண்ணா, வீட்டுக்கு வந்ததோட வச்சுக்கணும், உள்ள போற வேலையில வச்ச கூடாது, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிருவேன். டேய், ஆல்ரெடி இப்போ வீட்டுக்கு உள்ள இருந்து தான்டா பேசுறேன். எது, யோ, என் வீட்டுக்குள்ள இருக்கியா? அப்ப என் பொண்டாட்டி அவ வெளியே இருக்கா? இப்போ உனக்கு பணம் வேணும்னா வெளியில போய் அங்க நிக்கிற என் பொண்டாட்டி கிட்ட போன கொடு. சரிடா. டேய், லைன்ல இருடா. டேய், உனக்கு தாமா போனு. அம்மாடி, அம்மாடி, உனக்கு தாமா போனு. கதவை தரமா? என்னங்க சொல்லுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை மூடு. மூடிட்டேங்க. இப்போ ஜன்னல் கிட்ட போயிட்டு போன் அவங்கிட்ட கொடு. சரி. என்னையா நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ, நாய்க்கு கொசுவே எவ்வளவோ பரவாயில்லப்பா. அம்மா, இந்தாமா போனு, சுத்தமா கழுவி கொண்டு போய் உள்ள வைமா. அந்த அளவுக்கு திட்டா. ஹலோ, சொல்லுங்க. யாரோ கதவு தட்டுறாங்க. தட்டானா? நீ ஒண்ணு செய், ஜன்னலை திறந்து யாருன்னு கரெக்டா பார்த்து சொல்லு. சரிங்க. இந்த காதல் படத்துல அந்த மெக்கானிக் முருகனை பைத்தியம் பிடிக்க வச்சானே, அந்த ஆள் மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க. ஐயோ, அவ மூஞ்சிலே முழிக்காத, 4 நாளைக்கு தூக்கமே வராது. நீ ஒண்ணு பண்ணு, போன ஜன்னல் வழியா தூக்கி வீசிட்டு ஜன்னலை மூடிட்டு கதவை சாத்திக்க. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க. சரி. என்னன்னு புரியவே மாட்டேங்குது. என்னன்னு ஏண்டா,
அவனுக்கு 5 வருஷமா கடன் கொடுத்து லேவாவேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா எனக்கு பயப்படாதவ, இப்ப மட்டும் எனக்கு ஏன்டா பயப்படுறா? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிவியில காதல் படம் போட்டாங்கண்ணே, அதுல வர்ற வில்ல உங்களை மாதிரியே இருக்கணும், அதனால உங்களை பார்த்து பயப்படுறாங்கண்ணே. ஆமா அப்படியே ஆமாண்ணே. இன்னைக்கு ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? படிச்சிட்டு இருந்த. ப்ளூ செட். அம்மா பூஜாண்டி, அம்மா பூஜாண்டி, அம்மா. அந்த பசங்க வந்து ரெண்டு பேத்தி பார்த்து பயப்படுது பார்த்தானே. அம்மா பார்த்தா. அம்மா பூஜாண்டி, நான் பூஜாண்டி இல்லடா, தாத்தா தாத்தான்னு கூப்பிடுங்கடா. அம்மா பூஜாண்டி, அம்மா பூஜாண்டி, அம்மா பூஜாண்டி. ஓ மாட்டே, மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். ஐயோ புள்ள கீழ பயப்படுற மாதிரியா இருக்கு. டேய் சொல்லுங்க, ஒரு போட்டோ ஆறா உன் கேமராவுல. ஐயோ காசு கொடுத்தா ஸ்டுடியோல போய் எடுத்துக்கலானே. அவசரம் முடியாம பேசாதரா, இப்போ உன் செல்போன்ல இன்னொரு போட்டோ ஏறா. போன கருவு மேட்ச்ல எங்க வச்சிருக்கேன் பாரு. டேய் செல்போன்ல ஏறானா? நான் டிவில எடுத்துக்கிட்டேன். இது டிவி இல்லனா டாப் போன். இப்போ நம்ம யார்கிட்ட காசு கேட்டு நம்ம திட்டினாங்கன்னா இதை வச்சு மூஞ்சி கூட மறைச்சுக்கலானே. அப்படியா? ஆமாடா, ஏறா. ஏய் ஸ்பைனா, சிரிக்கண்டா. என்னடா இவன் இவ்வளவு கொடூரமா இருக்கான்? நீங்க தானே சொல்லுமா? எங்க அந்த சீட்டு பணம் என்னாச்சு? சீட்டு பணமா? பணம் எங்கிட்டதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் வரும்போது. ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணிருந்தாருங்க. ஹவுஸ் ஓனர் உனக்கு எதுக்குடி ஃபோன் பண்றான்? வாடகை கேக்குறதுக்கு தான். வாடகை கேக்குறதுக்கு உனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்? எனக்கு தான ஃபோன் பண்ணோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க அசிங்க சிங்கமா திட்டுறீங்களா? அதான் என்கிட்ட பேசினாரு. நான் திட்ட தாண்டி செய்வேன், எனக்கு உரிமை இருக்கு. அவங்க மட்டும் வீட்டை கட்டி போட்டுட்டு ஹாயா இருப்பாங்க, வாடகைக்கு இருக்கிறவன் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். பணத்தை கொடுக்கும்போது மட்டும் பல்ல ஈனி இழுச்சுக்கிட்டு வாங்குறாங்கல்ல, திட்டும் போது வாங்கிக்க சொல்லு. ஆமா, 1ஆம் தேதி நம்ம வாடகை கொடுக்கணும். நீ தேதி 20 ஆச்சு, அதுக்குள்ள நான் ஃபோன் பண்றேன். போன 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியது. இந்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுக்காம இருந்தா அதுக்கு தாங்க எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஓ, போன 1ஆம் தேதியா? ஆமாங்க. 1ஆம் தேதி அதுமா மோத்தல முடிச்சாலே அந்த மாசம் உள்ள எனக்கு விளங்க மாட்டேங்குது. சொல்லிடுற. ஏய் ரொம்ப சலிச்சுக்காதடி. டூப்ளிகேட் நகை நீ போட்டு ஏமாத்துன மாதிரி என்ன ஏமாத்த சொல்றியா? வாடகைக்கு இருக்கிறவன ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண பண்ணத்தான் அந்த வாடகைக்கு இருக்கிறவன் எப்படியாவது சொந்த வீட்டுக்கு முதலாளி ஆகணுங்கிற வெறி வரும், ஒரு ஆம்பிஷன் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? பை, நான் பணத்தோட வர்றேன். ஓகே பாய். வர்றாங்களே, லைட் ஆஃப் பண்ணிடுவோம்.